நாம் தியானிப்போம். சத்தியத்தை ஏற்பீர்கள். ஆமா, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25 வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வசனம் பக்கம் 692 சங்கீதம் 37 பாருங்க. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இது யாருடைய சங்கீதம்? ஆமாம், அவன் தான் சொல்கிறான். அவன் இளைஞனாகவும் இருந்தானா, நல்ல முதிர் வயதும் ஆனானா. அவன் வாழ்க்கையில் அவன் சொல்கிறான் அவன் அனுபவத்தை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்போ யார் நீதிமான்? அவனே சொல்லி, அவனை பற்றி அவனே சொல்லிக்கிறான். அவன் தானே இப்போ நீதிமான். என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன நீதி? நமது நீதியெல்லாம் கிடையாது. அவன் கைவிடப்படுறான். நம்முடைய நீதி அழுக்கான கந்த. மனுஷருக்குள்ள ஒரு சுய நீதி, அநீதி. நான் தப்பு, நீ ரைட்டு, நீ ரைட்டு, நான் இப்படி பேசியிருப்பான். நம்முடைய தேசு தான் தேவ நீதி. அப்போது அந்த தேவ நீதிமான் தேவன் கைவிட மாட்டார். நீதிமான் சிறசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. என்ன நீதி? தேவ நீதி. அவருக்கு பேர் இயேசு. மனுஷருக்குள்ள ஒரு நீதி இது, சுய நீதி அநீதி. இயேசு விட்டுட்டாக்கா சுய நீதி அநீதி. பிசாசு தான் நோக்கமாக இருப்பான். கைவிடப்பட்டவன் தான் பிசாசுகிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டுருவான். ஏவால் பாடுபட்டாலா இல்லையா? தேவ நீதி ஜீவ விஷயத்தை கட்டி விட்டுட்டு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவை கட்டி பாடுபட்டா பாரு. இன்னிகளையும் பாடுபட்டு தாங்கிற ஐயாவால் ஆதாமு. பேர் என்னென்னோ பேர் வச்சுக்கலாம். ஜேம்ஸு, ஜாஸ்மின், சங்கீதா, முருகேசன் பேர். ஆனால் ஆதாம் ஏவாள் தான் முதல் முழு பேர். எல்லாரும் ஒரே பேர். ஆதாம் ஏவாளுக்குள். ஆதாம் என்றால் மனுஷன், ஏவாள் என்றால் மனுஷி. அப்போது தேவ நீதிமான் தான் கைவிட முடியாது. கைவிட முடியாது தேவனால். தேவன் அவனோடு இருப்பார். அதான் சொல்கிறான் சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து. அப்பத்துக்கு இறந்து என்னது? காசு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை. அப்படிக்கே இறந்து தெரிய மாட்டான். ஏன்னா நீதிமான் கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தானா, அவனுக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படும். சந்திக்கப்படும், சந்திக்கப்படாதா? பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்படி சேதம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அன்றன்று எங்களுக்கு தாரோம். அப்பத்தை அப்பனா சரீர சுகம். இயேசு நாமத்துக்குள்ளே ஏ டு ஜெட் தேவ நீட்டு எல்லாமே இருக்குது. அவன் அலைந்து தெரிகிறவனாக இருக்க மாட்டான். அப்போது நான் இளைஞனாக இருந்தேன், முதல் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீதிமான் என்ன நீதிமான்? தேவ நீதிமான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அவன் தான் நீதிமானே. அந்த அப்பம் ஜீவ சரஞ்சீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் குத்துட்டே இருந்தான். நீ அழிந்து தெரிய மாட்டேன். அப்பத்துக்கு சுகத்துக்கு பலத்துக்கு காசுக்கு பணத்துக்கு சமாதானம் சந்தோஷத்துக்கெல்லாம் ஓடி 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 அங்கங்கே ஓடி அழிஞ்சி திஞ்சு நிற்க மாட்டேன். எல்லா ஆசுவாதம் கொட்டிக்கலாம். அப்படி தான் இருந்தான் அந்த தாவீது. தாவீது என்ன பண்ணா, வர வர விழுந்து அடைந்து ஆடு மேய்க்கிற ஒரு ராஜா ஆகிட்டார். ராஜா போய் யாருக்கிட்ட அலைஞ்சு திரிவாரா? நீ ராஜா தான். இயேசு, இயேசு ராஜாதி ராஜா, நீ ராஜா. அந்த இயேசு கிறிஸ்துவ ஆமட்ட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தாதான் நீ நீதிமானே. உன்னை சபிக்கிறதையே ஆஸ்வதிக்கணும், பகைக்குறக்கே நன்மை செய்யணும், சத்துக்குறையே நீங்கள் துன்பப்படுத்துறது ஜபம் பண்ணணும். அவன் தான் நீதிமான். மாம்சத்தை செய்ய சொல்கிறார பாரு. எல்லாம் சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும். இயேசு சாப்பிடவாக சபிக்கணும், கொடுக்கணும். பகைக்குரிய நன்மை இயேசு சாப்பிட வாகத்துக்கு கொடுக்கணும். சத்துக்களை சிநேகம், இயேசு சிநேகத்தை காட்டணும். எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும். தேவ நீட்டு உயிர்த்தல் பரலோகிறான். எல்லையிட்ட ஐஸ்வர் தேவன் தனக்கு உலகத்துக்குன்னா நீ கைவிட முடியாது. தேவனால் விட முடியாதியா? பசு தாய் தேவதூர்கள்லாம் உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க.
அப்போது நீதிமான் நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை, காண முடியாது. அப்போது நீதிமான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லாரும் நீதிமான். இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. ரோமர் 5, யார் நீதிமான் இங்கே போடப்பட்டிருக்கார்? ரோமர் 5 புதிய ஏற்பாட்டில் 9வது வசனம். இவ்விதமாக அப்போ ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படுகிறார். அபிசுவாசத்தினாலே அநீதிமானாகிற நீ கைவிடப்பட்டுவேன். ஏவாள் அபிசுவாசித்தால் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷித்தால் புருஷனும் அதை பொண்டாட்டி பேச்சு கேட்டு நன்மத்தையும் அறிய அபிசுவாசி கைவிடப்பட்டுட்டான். அங்கே உன்னித்த பூமி சாமி ஏதோ துரத்திட்டா இருப்பான். உன்னித்த பூமி சாமி பிசாசு தான் கைப்பிச்சான். அப்போது நீ இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். வந்துச்ச வசனம் யோவான்ஸ். நான் ஒரு வசனம் சொன்னேன், அவன் ஒரு வசனம் சொல்கிறேன். எனக்கு நான் என்ன வசனம்? யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம். அவன் 1வது வசனத்திலே இது எழுதி பண்ணுது. சூப்பர். கையை தட்டு யோவான் கையல்லையா ஜோர தட்டு. அப்போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, அப்போ அபிவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு வரணும், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும், பிசுவாசின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணி ஜீவ விஷயத்துக்கு கணிக்கு வரணும். வர முடியுமா? வர முடியுதா? அது ரொம்ப கஷ்டமா? நீ ஜீவ விஷயத்துக்கு கண்ணியில் இருந்தால் நன்மத்தையும் அறியத்தக்க கண்டி பிசாசு வார்த்தை கேட்டு போனேன். இப்போ இயேசு வார்த்தை கேட்டு ஜீவ விஷயத்துக்கு கண்ணி வரணும், அதான் விசுவாசம். அந்த ஜீவத்துக்கிட்டே தேவன் தரக்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட, ஒரு ஆள் குட்டினா கூட பக்க கடை ஒரு ஆள் மூலம் பிசாசு வருவான். ஏன் மங்கடா நீ வந்து கைவிடப்பட வேண்டியதான். பிசாசு திருடமும் கொள்ளும் ஐக்கியதான் காரியம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா அந்த இயேசு ஜீவன் பார் தேவநீதி தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடுக்கும்போது தான் விசுவாசம். அது அப்படியே நேர் ஆபீஸ் அவிசுவாசம் நன்மத்தை முக தேவன் தனக்கு உங்களுக்கு கைவிட போகும். ஊரெல்லாம் அலைந்து திண்டின்னு இருப்பான். காசு இல்லை, பணம் இல்லை, வியாதி, வர்ம, தரித்திரம், சுத்தாவி, போராட்டம் அலைந்து திரிக்கிறானே இல்லையா? அதான் சொல்கிறான் நீதிமான். அது சங்கி 37:25, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்தித்து அப்பத்துக்கு இருந்து திரியதும் காணவில்லை. ஆமாம், இயேசு கைவிடவே பண்ணல. இயேசு ஒரு ஜீவன். பிதா கைவிடவே இல்லை. கட்சியில் கைவிட்டார் உனக்காக எனக்காக. பின்னி எடுத்துட்டான் பிசா சிலுவையில். எத்தனை இல்லை சிலுவையில் பேசுனா பிரிச்சு பார்த்தீங்களா இல்லையா? ஏன் அப்படியே பிதாவாகிய தேவன் இயேசுவை இமை போய் கைவிட்டுட்டார். ஏன்னா உன் பாவத்தை நம்ம சாபத்தை எடுத்துட்டு கைவிட்டு மீண்டும் ஜீவன் சரு தேவந்தர் மூட்டா திரும்பி கைப்பிச்சாரு. 3வது நாள் பாவத்தை மட்டும் பாதாத்து போய் கையத்துட்டு அல்லையா? அப்போ இமை பொய்து கைவிடப்பட்டார். ஏன்னா உலகத்தில் எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் மனித தரித்து ஏற்றுக்கொண்டபடினாலே கைவிடப்பட்டதுமே பாரு. பிசாசு உடனே யூதாஸ் காலி உடனே பாவ சாபம் பண்ண அவர் மேலே வந்தது. அதுக்கு தலைமையில் கழிச்சு கை கவலைப்படல. மீண்டுமா இணைக்கப்படும்படியா பிதாவையும் பிடிக்கல ஆபியோப்பித்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழுவது கனெக்ஷனை கட்டான கனெக்ஷன் மீண்டும் இணைச்சார் பாருங்க. உடனே பாவுட்டு மண்ண ஓடி பசுத்தாய் வந்து 3வது நாள் ஊதி சகல ஆசை இவ்வளோ தேயா சுவிசேஷம். அப்போது கையத்து இப்போ இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் மூலமாக அநீதிமான ஆக்கப்பட்டு கைவிடப்பட்டு போயிட்டான். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். இதில் ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. 9வது படிங்க ரோமர் 5:9. கோபாக்கனிக்கு நீங்களாக அப்போ இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்போ நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவர் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சா நீதிமான் இயேசு ரத்தத்தால் கைவிடப்பட்டார். இயேசு ரத்தம் எனக்கு வானா? இயேசு ஜீவ ரத்தம் ஜீவதேவன் வானா? நீ அநீதிமான், என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு தான் கைப்பிடிப்பான். வாய்நாளாக சிறிய வயசு, வாலி வயசு, முடிந்த வயது,
எல்லாம் நன்மை தீவிலே வாயினாம் பாரு. எங்க அப்பா சொல்ல சின்ன வயசுல நான் பாடுபடுறேன். ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவமும் மரணமும் வந்து பிடிக்குது, நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ இயேசு தேவநீதி உயிர்த்ததுமா இருக்கார். அப்போ நாம் இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு கோபாக்கினீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கேரண்டின்றாரு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா கேரண்டி. இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ரத்தத்தை, இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா சகல பார்த்து நீ விடுதலாகி ரட்சிக்கப்பட்டு நீ அப்பத்துக்கு இறைந்து தெரிய மாட்டாய். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 35:25 தாவியது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமாம், பேர் நீதிமான், விசுவாசி ஊழியக்காரன் பேர் வச்சுட்டு ஊர் சரியில்லை, நாடு தெரியல, அத்துவா தெரியலை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது லொட்டு லொஸ்குன்னு பேசியிருந்தாருனாக்கா அவர் நீதிமான் கிடையாது. பிசாசு உள்ள போது எல்லா வேலையும் பார்த்துருப்பார். நீதிமானா இவ்வளவாய் உலகத்தில், உலகம்னா துன்மார்க்கம், இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தான் மூன்றாம் நாள் பாவத்தை மன பாதத்தில் பிதாவோட இணைக்கு வானத்தில் சகல அதிகாரப்பட்டார். அவர் நீதிமான் நிரூபித்து காமித்தார். கையது டலேவியா. அப்போது இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் நல்ல மேப்ப ஜனங்களுக்காக. ஆமாம், 38 வருஷமா வியாதிலே இருக்கிற வார்த்தை, அப்பத்துக்கு இறைந்து தெரியா, யாராவது சுகம் கொடுப்பா, யாராவது கொண்டு போகலா, 38 வருஷம் அம்மா பாவத்தில் பார்த்துட்டாங்க, 38 வருஷமா இருக்கிறான் அநீதிமான். ஆதாம் மூலமாக பிறந்தவன் இயேசு அவனை சந்தித்தா, சந்தித்தார இல்லையா? இயேசு சந்தித்த உடனே அவனை நீதிமானாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணார், மலையை நோண்டி எழுதி பிடிக்கல, ஆதாம் மூலமாக பேசித்தான், 38 வருஷமா வியாதிக்கு அலைந்து தெரிகிறான். அது யாரும் உனக்கு உதவி செய்யலை, நல்ல மேப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை கொடு. ரத்தத்தினாலே நீதிமானாக கோபாக்கிறதுக்கு நீங்கள் வியாதி பற்று பசுதான் கோபாக வியாதி விடையிலாயிட்டான். போய் இனி அதிக கேள்வி பாவம் இருக்குன்னு சொல்லுக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்று வார்த்தை நிலைத்திருந்தா நீ வாய்னாலெல்லாம் அழிந்து தெரிய மாட்டேன், பிதாவாகிய தேவன் இயேசு பசுதான் கைவிட மாட்டாங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடி, ஒருவன் இல்லை வார்த்தையில் நிலைத்திருங்க. ஒவ்வொரு 20 வாரத்தில் 300 கிறிஸ்து இயேசு அவர் தேவ நீதி தேவன் தன உலகத்து கொடுத்தாக்கா நீ நீதிமான், கைவிட முடியாது. உன்ன பிதாவாகிய தேவன் இயேசு பசு வர வர விருத்தி தான் ஆடு மேய்க்கும் ராஜாவாகிடுவேன். ஆனால் நன்மத்தையும் அறியத்தக்கிட்டே ஒவ்வொரு 24 மணி நேரம் வாரத்தை நன்மத்தை கண்டுபிடிச்ச வந்து நீதி அநீதி அதை தேவனுக்கு நடந்து உலகத்துக்கு குத்து குத்து வந்து என்னாச்சு அதிலே நிலைத்திருப்பான். கவரே சுய நீதி அநீதி அதிலே இருக்கப்பா, என்ப்பா என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில். ஆமாம், அதிலே நிலைத்திருந்தா பிசாசு தான் கைப்பிடிப்பான். திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரைக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே என்றார். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. நீங்கள் கைவிட முடியாது. பசுதாவியார் வரும், தேவதூர் வருவார், சபிக்கிற ஆசுவதி, பகைக்கல் நன்மை செய்ய, சத்துக்கள் துன்பப்படுத்த ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. 40 நாளாக வந்து சபிச்சுக்கிறான் யார், கோலியாத்து. தாவி என்ன பண்ணுறான், நீயோ நீ நிதி கிறிஸ்துவ கத்துல நாமத்தையே கொடுக்குறான். தேவன் தனது கோலியாத்து கட்டையில் நீந்தே போனான். அப்போ கத்தவனை ஆசிரியப்பா ஜெயமல்லமா. அப்போ நான் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு கோபாக்கினீங்களா, அவராக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஜெயமனோ. அதனால நீதிமான்களாக இருங்க, தேவ நீதிமான்களாக இருங்க. அல்லேலூயா. சுய நீதிமானாக இராதே, சுய நீதி அநீதி நன்மை தேவை நன்மார்க்க துன்மார்க்க நீ கைவிடப்பட்டுட்ட பிசாசு உள்ள போது திருடமும் கொள்ள வாங்கிதான காரியத்தை தான் செய்வான். திருசு தேவி நீதி அவள் தேவி நீதி உயிர் செய்தலாம் அவள் ஜீவ விருத்தி கடி ஜாம்போட பசித்துக்கிறாவே தோற்றுகிற இந்த அறிவான வேலையில் எங்களை தாய்த்துக்கிறக்க தாவே பயப்படாதே கலங்காதே திகையாதே இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். திருசு எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கத்தாவே போய் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சோதி இனி நான் இல்லை இயேசு எனக்குள் இருக்கிறார். கேட்டு பவுலாமாயிட்டான். பவுல் அவன் நீதிமான தத்துவலிக்கிறெல்லாம் பொறுத்தப்பட்டதெல்லாம் போய் அநீதிமானெல்லாம் நீதிமானாக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரத்தில் இருந்தால் இயேசு தேவன் தனக்குள்ள அசுத்தத்தில் பசுத மாபுரி வைப்பில் கொண்டு வந்தான்.
பசுபிதாவை இந்த அறிவான வேலையில் நீதிமான் கைவிடப்படுவான சந்தி அப்பத்துக்கு என்னது பிரிவுரியுள்ளே சொல்லப்படுது. இயேசுஸை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு சாப்பிட்ட வார்த்தைகள் தேவநீதி வீட்டில் ஆசுவாத ஐஸ்வரிய மகிமை காணும். தேவனுக்கு தனக்கு ஆதாமும் விடுவதற்கு வாய்நாளும் இடைவிடாமல் எக்காது கொடுத்தாலே பாவ சாப்பு மன்ன தேசத்தில் அசுத்தாக ஓட்டம் பசுத்தாக ஓட்டம் தேவத்திற்கு பணிவிடை செய்திருக்கிறாரே. ஒரு மாபெரும் ஏப்பிலை கொண்டு கொண்டு போய் சொல்லியிருக்கா காவிரி போல என் நாவு நாள்தோறும் உபதி நீதி உபதி சொல்லிக்கொண்டே இருக்கும். கத்தை நான் எக்காலும் துதி எப்போது வாழும் கத்தனா தேவன் தனக்கு ஆதாமத்து முழுவதும் கிருஷ்ணை கொடுக்க 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 அவருடைய தேவ நீதி மாற்றும். அவருடைய கோபாக்கிற்கு நீங்களாக ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானம் அவர் அப்பத்தையும் திராட்சை மாறம் பண்ணியிருக்கோம். திருசுவை தேவன் தனக்கு ஆதாமத்து முழுவதற்கு வாழ்நாள் அவங்க இடைவில் அவங்க எக்காலும் கொடுக்குறதா சோதுவாக பாவட்டமான ஓட்டம் பத்துதாக ஓட்டப்படுவோம். நானே திராட்சி நீங்களுக்கு ஒரு வெண்ணில் வார்த்தை நேரம் மிகுந்த கணிகளுக்கு போவோம். நான் ஆசுவாதிகளை ஐஸ்வரிய மகிழ்வுகள் மகிழ்வு நித்திய ஜீவகணி ஆசுவாத ஐசு எல்லா கணிகளையும் கொடுத்து ஆசிரியர் படிச்சிருக்கோம். மகாபிரியை கொண்டு ஒரு முடியாது. இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலே இருக்கிற மிக ஜீவனில் நல்லதுதாவே ஆமை. என் ஆத்மாவே கத்தனை சோத்ரி, என் மூலத பசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்தனை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். ஆலேலூயா. கத்தனுக்கே மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் ஆசுவாசு துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியை சபையினர் ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்கும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திர உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்கள். கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை 1/4/2023 April 1st நாளிலே கொடுக்கப்பட்டது. கத்திரங்களை ஆகும் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கத்திரங்களை ஆஸ்வதிப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் 1st எங்களுடைய எல்லா செய்திகள் கேளுங்கள். கத்திர ஆஸ்வதிப்பாங்க.